வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். மோட்டிவேஷன் நியூஸ் சேனல், எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நான் பேச போகிற டாபிக் என்னென்னா, தலைவர் ட்ரம்ப் இஸ் பேக். இதுதான் இன்றைய முக்கியமான விரிவான வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மற்றபடி நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், பல விதமான நிகழ்வுகள் நடந்தது. இப்போது 2 நாட்கள் முன்னர் அவர் பேசின ஒரு விஷயம் இப்போது அமெரிக்காவை தெரிக்க விட்டுருக்குன்னு சொல்லுவோம். இதை பற்றிய ஒரு காணொலி தான் இப்போ நான் போடுற இந்த பதிவு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போட சொல்கிற மாதிரி வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். சரி, என்ன தான் சொல்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் எல்லாமே. போன வருஷம் ட்ரம்ப் வந்து அந்த எலெக்ஷனில் தோற்று போனார், அதுக்கப்புறம் பிடன் டேக் ஓவர் பண்ணார், கேபிட்டல் சர்ஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நடந்து அது மூலமாக வந்து ட்விட்டராக இருக்கட்டும், மற்ற விதமான ஃபேஸ்புக்கு மற்றும் அதில் சோஷியல் மீடியாஸை வந்து தில்லாக வந்து முறைச்சிக்கிட்டு, இல்லை என்னால் வந்து நான் வந்து பிரசிடென்ட்டு தகுந்த மாதிரி தான் நான் இருப்பேன்ற மாதிரி ஒரு கெத்து காட்டினார். ஆனால் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்னு சொல்லலாம். அவர் தோற்கப்பட்டார். அவர் இது கூட அவர் ஒத்துக்காமல் தான் இருந்தார். ஏன்னா வந்து இதில் பல விதமான சந்தேகங்களும் சர்ச்சைகளும் இருக்கின்றன, நான் இதை ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி தான் கட்டசி வரைக்கும் நின்று அப்படியே சைலண்ட்டாக அவர் வந்து ஒயிட் ஹவுஸை விட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு விதமான பேச்சும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் தரப்பில் தான் இவர் தோல்விட்டாங்கிறதுனால எக்ஸ் பிரசிடென்ட்கிற ஆக்ஷனில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் மிஸ்டர் ஜோ பிடன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புலேயும் எந்த விதமான பெரிய ஒரு நியூஸும் வரலை. இப்போ தான் 2 நாள் முன்னாடி வேக்சின் போட்டால் பீர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டுருக்காரோ அப்படின்னு சொல்ல தோன்ற வகையில் தான் வந்து அவருடைய ஆக்ஷன்லாம் இருந்துட்டுருக்குங்கிறது தான் நிசர்தமான உண்மை. சைனாவை எதிர்த்து ஒரு பேச்சு பேசாமல் லாயலாக இருக்காரோன்ற மாதிரி கூட ஒரு சந்தேக துணி எழுகிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போ பார்த்திங்கன்னா, ட்ரம்ப் இருந்தபோது முன்னிறுத்தின முதல் இது அமெரிக்கா ஃபர்ஸ்ட், நம்பர் 1, 2வது சைனா வைரஸ், இதெல்லாம் வந்து அவர் தில்லை அடித்த கெத்து காட்டின பிரசிடென்ட்டுடைய ஒரு ஃபேசட்டை லீடராக அவர் காமிச்சாருன்னு சொல்லலாம். நான் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக பேசலை, பட் என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிரச்சனை உலக அளவில் நடக்குது, ஒரு நாடு வந்து இதுக்கு காரணமாக இருக்கலாம்னு இருக்குதுன்னு சொல்லி சில நாடுகள் சொல்லுது, இருக்கும் சந்தேக பார்வை பல விஷயத்தில் இருக்கும்போது முதன் முதல்ல நான் அந்த சங்கம் எடுத்து ஊதி இது சைனா வைரஸ் தான், இது வூஹான் வைரஸ் தான்னு சொல்லி கெத்து காட்டி லீடருக்கு லீடராக இருந்தவர் ட்ரம்ப்புங்கிறதுல சொல்கிறதுல மிகையே ஆகாதுங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். நம்ம பிடன் டேக் ஓவர் பண்ணார், சத்தம் போடாமல் சைலண்ட்டாக டே டு டே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த நாள் வரை எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. இப்போ தான் போன வாரம் தான் வந்து ஒரு சந்தேக துணியில் டாக்டர் ஃபாசியோட சேர்த்து இவரும் வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து சந்தேகமாக இருக்குது, நீங்கள் WHO டீமை அனுப்புங்க, அவங்க திருப்தியாக இல்லை, வேறு ஏதாவது கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஸ்லோவாக பேசிவாக கொண்டு போயிட்டுருக்காரு இந்த இஷ்யூன்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். இந்த பக்கம் இருக்கும்போது ட்ரம்ப் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி பேசின பேச்சு இருக்குது, அதுதான் வந்து நமக்கு திருப்பியும் அவர் தலைவர் ட்ரம்ப் திரும்பி வரத்துக்குள்ள பிளான் போடுறாரான்றதும் ஒரு பக்கம் இருக்குது. 2வது பக்கம் அவர் வந்து யாரையுமே விட்டு வைக்கலை, எல்லா விதத்துலேயுமே வந்து இவங்க அமெரிக்காவுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் செய்யலைங்கிறத, இப்போ உள்ள பிரசன்ட் கவர்மெண்ட் செய்யலைங்கிறத ட்ரம்ப் அடித்து ஆழமாக பேசினாருங்கிறதுல சொல்கிறதுல மிகையே ஆகாது. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, அவருடைய கரோலினாவாக இருக்கட்டும், ஜார்ஜியாவாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்து போன டைம் வந்து ஒரு பிரசிடென்ட்டாக பல 1000 மக்கள் கூடிய அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 100-200 தான் வந்து மக்கள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொரோனா வைரஸுடைய பாதிப்பும் இருக்கலாம், பட் 10,000 மேலே ஸ்ட்ரீமிங்கும் நடந்திருக்கு அவருடைய அந்த வீடியோ பதிவு மூலமாக, லைவ் ஸ்ட்ரீம் போயிருக்காரு, அதில் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்குங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிப்பப்ளிகன்ஸ் தான் வந்து இந்த அமெரிக்காவை வந்து எங்களால் இது பண்ண முடியும், அவங்க வந்து டெமோக்ராட்ஸால் வேலைக்கு ஆக மாட்டாங்கப்பா, ஏன்னா வந்து அவங்க வந்து அமெரிக்காவுடைய அந்த பிரஸ்டீஜியை விட்டு கொடுக்குறாங்க, இது வந்து நல்லா அக்ரெசிவாக இருக்க வேண்டிய தருணம், இந்த தருணத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் ஓகேன்ற மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் வந்து இது வந்து சரியான இதே கிடையாது. டாக்டர் ஃபாசியும் சரி பிடனும் சரி அவங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் அமெரிக்காவுடைய அந்த பிரஸ்டீஜை விட்டு கொடுத்துட்ருக்காங்கங்கிற மாதிரி அந்த லெவலில் பேசியிருக்காரு. இதை தவிர அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இம்மிடியட்டாக வந்து நீங்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டிஸில் வந்து இந்த மாதிரி அட்லாண்டா ஜார்ஜியா கரோலினா இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இம்மிடியட்டாக ரிப்பப்ளிகனுடைய இவங்களை பார்க்க ஆரம்பிங்க, கேண்டிடேட் ஃபைனலைஸ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் இயரே வந்து சில மூமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலக்ட்ரல் காலேஜுடைய சில விஷயங்களை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் அவர் எலெக்ஷனுக்காக பேசினது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து மறுக்க முடியாதுங்கிறதுல தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ கூட அவர் அதே ஸ்பீச்சில் சாடின ஒரு விஷயம், சைனாவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கொடுக்கணும், பயங்கரமான ஒரு ஃபைன் சைனா கொடுக்க வேண்டியிருக்கும் அமெரிக்காவுக்குங்கிற மாதிரி ஒரு பலமாக பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு பேச்சு கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து ஒரு லீடருக்கு வந்து சரியான ஒரு இதை பொருந்துங்கிறது சொல்லலாம். அவர் வந்து பல விதத்தில் பல சேனல்லையும் சொல்லுவாங்க, அவர் காமெடி பண்ணுறாரு எல்லாமே ஓகே தான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் ஆஸ் அ லீடர் அவர் வந்து கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தை பிடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு தருணம் தோணுதுங்கிறது தான் நான் சொல்ல வர விஷயம். அவர் மிக முக்கியமாக சொல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த WHOவாக இருக்கட்டும், இந்த ஃபாசியாக இருக்கட்டும், டாக்டர் ஃபாசியாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், அந்த விஷயங்களெல்லாம் வந்து அமெரிக்கா விட்டு கொடுக்கவே கூடாது. இப்போ சவுத் சைனா சீல பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம், அவர் இருந்தபோது மோடியுடன் நம்ம இந்தியாவில் மோடியோட சேர்ந்து தாய்வானோட சேர்ந்து பல விதமான எக்ஸசைஸில் ஈடுபட்டது அமெரிக்கா. அதுக்கு பிறகு ரொம்ப சைலண்டாக அது மேனுவல் டே டு டே ஆப்ரேஷனாக கொண்டு போயிட்டாங்களே ஒழிய அதோடைய ஹைப் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த அமைதிங்கிற இந்த விஷயம் அவங்க ஒற்றுக்கொள்கிறார்களோ என்ற மாதிரி ஒரு பக்கம் மக்கள், அதாவது மக்கள்னு இல்லாமல் பல கண்ட்ரீஸும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இது சீனாவுக்கு சாதகமாக போகவும் வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர முக்கியமான விஷயம். இந்த டயத்தில் நீங்கள் சைனாவை எதுக்கலைன்னா வேறு எந்த டயத்தில் எதுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் மனதில், அதாவது உலக அளவில் மக்களுடைய மனதில் இருக்கும் பல விஷயங்கள். ஆஸ்திரேலியா ஆல்ரெடி வந்து சைனாவை ஓப்பனாக எதிர்த்துட்டாங்க, நீங்கள் தான் எங்களுக்கு 90% சப்ளையர்னு தெரியும், ஆனாலும் நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா நாங்கள் அதை சுட்டி காமிக்க நாங்கள் தயங்கவே மாட்டோங்கிற மாதிரி ஒரு துணியில் பேசியிருக்காங்க ஆஸ்திரேலியா. ஆனால் யூகேயாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி ரஷ்யாவாக இருக்கட்டும், மற்ற எந்த கண்ட்ரீஸும் பெருசாக வந்து அதை பற்றி ரொம்ப இதுவாக பேசாதது தான் வந்து ஒரு சந்தேக துணி இருக்கிறதா, இல்லை அமைதியாக இது அப்படியே சைனா அதாவது சரி கட்டுகிறார்களாங்கிற மாதிரி அரசியல் வல்லுநர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சந்தேகம் வருகிறதுங்கிறத சொல்கிறதுல மிகே ஆகாதுங்கிறது தான் நான் சொல்ல ஒரு விஷயம். ஸோ எனிவே ட்ரம்ப் வந்து அவருடைய அந்த ஒரு ஆக்ரோஷமான அந்த ஸ்பீச்னால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இம்பேக்ட் கொடுப்பாருன்னு நம்பலாம். ஏன்னா அட்லீஸ்ட் இன்டைரக்டாக பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாங்கிறது தான் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வராங்க, எந்த மாதிரி பண்ணுறாங்கங்கிறத நம்ம விரைவு பொறுத்து தான் பார்க்கணும். என்னுடைய கேள்வியெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் சைனாவை வந்து ட்ரம்ப்புடைய ஸ்டைலில் வந்து நிற்க வச்சு கேள்வி கேட்குறது தான் உஜிதம்னு எல்லா கண்ட்ரீஸுமே நினைக்கிறோம். அந்த தோரணையில் பிடன் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிறது வேறு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கா, அதாவது நான் சொல்றது அவர் ஃபேவராகவும் பேசலாம் இல்லை என்றால் வேற விதமாக ஒரு கிளவராக சில மூவ்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக பொறுத்திருந்து அடிக்க போறாரா, இல்லை நிஜமாவே வந்து ஓகேப்பா இது ஏதோ சைனா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவருக்கும் இப்போ அமெரிக்காலையும் பல சைனீஸ் சைனாவில் வந்து அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து விடுவாரா, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா இப்போ இருக்கிறது, எந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் ஆஃப் அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கங்கிறதுடைய ஒப்பீனியன்ஸை நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் இல்லை கமெண்ட்ஸாக போட வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலை மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.